மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த முதல் படம். மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி ராமமூர்த்தி கடைசியாக இசையமைத்த படம். சர்வதேச விடுதலை உரிமை கீதமாக இந்த பாடல் இருக்கும். ஒரு பாட்டு கிட்டத்தட்ட 57 வருடம் கழிச்சு கேட்கும் போதும் அன்றைக்கு ஏற்படுத்திய உற்சாகத்தை, ஒரு மகிழ்ச்சியை உற்சியா அந்த பாட்டு காலம் கடந்தும் மனதில், மக்கள் மனதில் நிற்கக்கூடிய பாட்டுங்க. பிஆர் பந்துலுவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து பணியாற்றிய படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த முதல் படம். ஆனால் இந்த படம் ஜெயலலிதா அவர்களுக்கு இரண்டாவது படம். இந்த படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி தமிழ் ரசிகர்களுக்கு விருந்து வைத்த மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி ராமமூர்த்தி கடைசியாக இசையமைத்த படம். அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்படி பல புதுமைகளுக்கு சொந்தமான படம் ஆயிரத்தில் ஒருவன். இது வந்து பிளஸ்டர் ஹிட்டுங்க, இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு. இந்த படம் டிஜிட்டலில் சமீபத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டரான படங்க. இந்த பாட்டை கூட சொல்ல வேணாங்க, இந்த கோரஸை சொன்னாலே போதும் இந்த பாட்டினுடைய அந்த அருமை தெரியும். ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற பாடலின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு அடிமை கூட்டத்தினுடைய விடுதலைக்காக பாடப்பட்ட பாடல். படத்தில் கிளைமாக்ஸ் காட்சிக்கு முன்பாக அடிமைகளின் விடுதலைக்காக புரட்சி வீரனாக நடித்த மருத்துவர் மணிமாறன்ங்கிற பாத்திரத்துக்கு மிக பொருத்தமாக நடித்திருக்கிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பாடுவது போன்ற காட்சி. ஆனால் இந்த பாட்டு, இந்த பாட்டினுடைய இந்த சிச்சுவேஷன், டியூன் எல்லாம் போட்டு முடித்த பிறகு எத்தனையோ பேர் எழுத சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் படத்துக்கு பொதுவாக கண்ணதாசன் எழுதுவதில்லை என்கிற நிலை அன்றைக்கு இருந்துச்சு. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு காவிய கவிஞர் வாலி, புலமைப்பித்தன், முத்துலிங்கம் போன்றவர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டை டியூனை சொல்லி, சிச்சுவேஷன் சொல்லி எத்தனையோ பேர்த்த பாட்டு கேட்டோம். அந்த பாட்டெல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மனசுக்கு பிடிக்கலைங்க. அப்போ ஒரு யோசனை வந்துச்சான், கவியரசு கண்ணதாசன் விட்டு எழுத சொன்னால் என்னன்னு. அப்படி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் அந்த பாடல். இந்த பாடலில் எப்போதுமே கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய குறும்பான வேலைகளை காமிச்சிருப்பார். எம்ஜிஆரை புகழ்ந்து, எம்ஜிஆரை மையப்படுத்தி ஒரு சீன்ற மாதிரி அல்லது புகழ்கிற மாதிரியே சில விஷயங்களை செஞ்சுருப்பார். ஆனால் இந்த பாட்டினுடைய வரிகளை பாருங்கள், எந்த சீண்டல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த அடிமை கூட்டத்தினுடைய விடுதலையை மட்டும் குறிப்பதாக இந்த பாடல் இருக்காது. இந்த பாட்டினுடைய முதல் வரியிலேருந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எங்கெங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அந்த அடிமைகளின் சுதந்திரத்திற்காக எழுதப்பட்ட சர்வதேச விடுதலை உரிமை கீதமாக இந்த பாடல் இருக்கும். இதுதான் கவியரசு கண்ணதாசனுடைய மிகப்பெரிய முத்திரை. இதில் எம்ஜிஆருக்கு மட்டுமே பொருத்தமான வரிகள்லாம் இல்லைங்க. இன்றைக்கும் இன விடுதலைக்காக உலகெங்கிலும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு எழுச்சி ஊட்டக்கூடிய பாடல்கள் சில பாடல்களை சொல்லலாம். அதில் முக்கியமான பாடல் இந்த பாடல். அதனால்தான் இலங்கை வானொலியில் இந்த பாடல் ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கை வானொலி அப்படி கொண்டாடி தீர்த்த பாடல் இந்த பாடல். ஜாஸிசை, ட்ரம்ஸு, பியானோ அதெல்லாம் கலந்து ஒரு 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 இந்த பாட்டுக்கு ஒரு வேறு விதமான ஒரு கலரை கொடுத்துருப்பாங்க மெல்லிசை மாமன்னர்கள். இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கோரஸ் தாங்க. அந்த கோரஸ் என்ன பண்ணாங்களே, அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது யார் யார் கோரஸ் பண்ண, கிட்டத்தட்ட 16 பேர் கோரஸ் பண்ணாங்களாம். பாட்டினுடைய முடிவில் அந்த கோரஸ் வரும்போது எல்லா இசைக்கலைஞர்களும் தனக்கு வழங்கப்பட்ட பணியை
விட கூடுதலா எல்லாரும் பாட ஆரம்பிச்சாங்களாம். இசை கலைஞர்களையே பாடல் பதிவின் போதே மயக்கிய பாடல் இந்த பாடலுங்க. இந்த பாடலுடைய காட்சியில ஒரு கப்பல், கப்பல்னா நீங்கள் டைட்டானிக் கப்பல் மாதிரி நினைக்காதீங்க, சாதாரண ஒரு கப்பல். இதில் மக்கள் தலகம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்என் நம்பியார், நாகேஷ், சில அடிமைகள்லாம் இருப்பாங்க. இந்த பாட்டினுடைய பல்லவியை இந்த பாட்டு தொடங்கிறதுக்கு முன்னாடியே மெல்லிசை மாமனர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கிதாரில் வாசித்து ப்ரீ லூடுன்னு சொல்லுவாங்க, அப்படி வாசித்து காட்டியிருப்பாங்க. இந்த பாட்டில் இந்த குரலாலே நடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு ஒரு பாடகர் யார்னா, அது வந்து ஏழிசை மன்னன் என்று புகழப்படுகிற டிஎம் சவுந்தரராஜன். குரலால் அந்த பாட்டினுடைய வரிகளுக்கு ஏற்ப அந்த உணர்ச்சி பாவத்தை, அந்த உற்சாகத்தை அந்த குரலில் காட்டியிருப்பாருங்க. பாட்டு தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழிருந்து மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும், அப்படி உச்சஸ்தாயின்னு சொல்லுவாங்கள்ல, ஹை பிச்சுன்னு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அடுத்து என்ன ஆகும், அப்படி இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், அடுத்த வரி பாருங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோமா. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம், ஒரு மியூசிக் வரும் பாருங்க, பப்ப 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 அப்படி உணர்ச்சியினுடைய அது விடுதலை உணர்வினுடைய மகிழ்ச்சியை நம்ம உள்ளத்திலெல்லாம் அப்படி தோன்ற மாதிரி இசையமைத்திருப்பார்கள் மெல்லிசை மாமன்னர்கள். இந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்காங்க. ராமதாசு தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாட்ட சொல்லுவார், நமக்கு வாய்த்த அடிவுகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் கொஞ்சம் அதிகம் என்று சொல்வார். முக்கியமான வசனம், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் சொல்வார், அது சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கும் தியேட்டர் அந்த கைதட்டல் அப்படியே தியேட்டரை அதிருமேங்க. இந்த முதல் காட்சியிலேயே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டு அதில் வெற்றி அடைஞ்சவன் வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படி ஓடி வரக்கூடிய காட்சியெல்லாம் மறக்க முடியாத காட்சிகளும் வசனங்களும். எம்ஜிஆர் அவர்கள் அந்த தலைவன்கிட்ட பார்த்து கேட்பார், ஏய் உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமாக என்னென்னும் நிலைத்து நிற்பதற்கு போன்ற வசனங்கள் இன்றைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள். இந்த படம் பிஆர் பந்துல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தபோது ஒரு படம் எடுத்து, அது மிகப்பெரிய படம், அந்த படத்தெல்லாம் குறை சொல்ல முடியாது, இன்னமும் வணிக ரீதியாக ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லைங்கிற சோகத்தில் இருந்தபோது, சோர்வில் இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கதையை கொடுத்து, கேப்டன் பிளட் என்கிற ஆங்கில படத்தின் கதையை சொல்லி இதை நீங்கள் தான் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களிடம் கேட்டாராம். இந்த செய்தியை கலாப்ரியா ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார். இதை நீங்கள் மட்டும் நடிக்கிறேன்னா இதை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னபோது எம்ஜிஆர் சொன்னார், ஏன் தூக்கி போடுறீங்க, நான் இருக்கேன் என்று நடித்த எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படம். இந்த படத்தில் எம்ஜிஆருனுடைய அந்த பொருத்தம் இருக்குல்ல, பாத்திர பொருத்தம் மிகச்சரியாக இருக்குங்க. அப்படி அளவாக எடுத்து தச்ச சட்டை போல அந்த மருத்துவர் மணிமாறன் அடிமைகளுக்காக போராடக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு எம்ஜிஆர் அவர்களை தவிர வேறு யாரையும் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த படத்தில் எம்ஜிஆருடைய எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் பார்க்கணும்னா அனுபவிக்கணும்னா இந்த படத்தில் இந்த பாட்டில் பாருங்கள். அதோ அப்படின்னு பறவை போலன்னு கையை சுத்துவார், இதோ இந்த அலைகள் போலம்பார், அப்படி கப்பலில் இருக்கக்கூடிய கயிறை பிடிச்சிட்டு தலைகீழாக தொங்கி ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்கள், நமக்கு அந்த உற்சாகம் பற்றி கொள்ளும். அப்படி அருமையான படம் இந்த பாட்டில் கவியரசு கண்ணதாசன் வைத்திருக்கக்கூடிய அந்த வரிகள் இருக்க, எங்கெங்கெல்லாம் மனித இனம் சிறைப்பட்டு இருக்கிறதோ அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அப்படிப்பட்ட அடிமைகளின் சுதந்திரத்திற்காக பாடிய அந்த வரிகளை அருமையாக வச்சுருப்பார். ட்ரூத்துன்னு சொல்லுவோம், அது சர்வதேச உண்மைகள், அந்த உண்மைகளை அப்படியே காட்சியாக வச்சுருப்பார். அடுத்த வரி பாருங்க, தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, இந்த பாட்டினுடைய முத்தாய்ப்பான வரிகள் என்ன தெரியுமா, கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை,
அச்சமின்றி ஆடிப்பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. இதாங்க விடுதலை வரிகள். அப்படி கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் கழித்தும் அன்றைக்கு ரசிகர்களுக்கு ஏற்படுத்திய மன கிளர்ச்சியை, உற்சாகத்தை இன்றைக்கும் தருகிறது. இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்தும் இந்த பாடல் தமிழர்களின் உள்ளங்களில் ஆழமாக இடம்பெற்று அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்துருங்கள். அடுத்த ஒரு பாட்டுங்க, இந்த பாட்டை கேட்டால் எப்படி மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரியே ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டாலே நமக்கு இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு ஒரு யுகம் யுகமாக நம்முடைய மனத்தை அரித்து கொண்டு இருக்கக்கூடிய சோகம் வரும். இன்னொரு க்ளூ தர்றேன், அது என்ன தெரியுமா, ஒரு இசையமைப்பாளரின் இசையில் இன்னொரு புகழ்பெற்ற பழைய இசையமைப்பாளர் பாடிய பாடல்.